நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா பார்க்க போற கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, நமக்கு வெஹிக்கிள்ஸ் ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுங்க. சோ நம்மளுடைய இந்தியன் ரோடுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டயர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். சோ அதே மாதிரி டூ வீலர்ஸ் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரோட்ல யூஸ் பண்ண முடியும், கார்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதே பார்த்தோம் அப்படின்னா சாண்டுக்கு போகும்போதோ இல்ல டெசர்ட்ல யூஸ் பண்ணும்போதோ இல்ல ஃபாரஸ்ட் ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ் நமக்கு தேவைப்படுது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸும் இல்லாம ஒரே வெஹிக்கிளா எல்லா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணா எப்படிங்க இருக்கும் அப்படி யோசிச்சதா ரொம்ப அற்புதமா எஸ்ஆர்எம் காலேஜ் மாணவர்கள் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. சோ இத பத்தி அவங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க, வாங்க என்னன்றத பாக்கலாம். வணக்கம், என் பேர் திவாகர், என் பேர் வருண் விஸ்வநாதன், சாரம் யூனிவர்சிட்டி போர்ட்டர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். இந்த கான்ட்ராக்ட்ஸ் ரேட்டிங்ல இருக்கேன். இந்த வெஹிக்கிள் கிரியேட்டிவ் நிறைய விஷயம் எல்லா டைமிங்ஸும் யூஸ் என்ஜாய் பண்றதுனால ஆல்டர்னேட் வெஹிக்கிள் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஒரு ஏடிவி வெஹிக்கிள் பண்றது. அந்த ஏடிவி என்னன்னா நீங்க அதை வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தலாம். எப்படின்னா மண் பீச் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பயன்படுத்தலாம். பீச்ல வந்து நிறைய பேர் உள்ள தனிக்குள்ள போ ஸ்விம்மிங் தெரியாம உள்ள போய் முந்திருந்தோம். ஸோ அங்க வந்து அதை அவங்களை காப்பாற்றுறதுக்கு பீச் பெட்ரோல் வந்து எங்களை ஒருத்தர் அப்ரோச் பண்ணாங்க. 2012 நாங்க வந்து நேஷனல் சாம்பியன் வின் பண்ணோம். அப்போ வந்து போலீஸ் சென்னை போலீஸ் வந்து எங்களை அப்ரோச் பண்ணிடுது பீச் பெட்ரோலிங் காருக்காக எங்களுக்கு ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதை பற்றி இன்னும் போயிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பீச் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல உபயோகிக்கலாம். எப்படின்னா மலை அந்த மாதிரி இடத்துல மலையில் எப்படின்னா ஹிமாலயாஸ் இல்லை நீலகிரிஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் போகிறோம்னா அங்கே வந்து ஆஃப்ரோடிங் போகணுன்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஈஸியா போயிடும். இன்னொன்னு என்ன மாதிரி இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அது போக சான்சஸ் இருக்கு. நார்மல் ரோட்ல மட்டும் போகாம இது எல்லா இடத்துலயும் இப்ப வந்து பாலைவனம் பீச் கல்லு மேடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போறதுக்கு ரொம்ப வசதியா யூஸ் பண்ணணும். ஆர்மியில வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து டென்ட் கட்டிடுவாங்க, அங்க வந்து நிறைய சாப்பாடு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி வண்டிங்க வந்து உபயோகப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபுட்டு மட்டும் இல்லாம நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன பேக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு போக வசதியா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு சின்னதாக கட்டி நீங்க இதை இருக்கிறது இது ரொம்ப வசதியான ஒரு வண்டியா யூஸ் பண்ணலாம். ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜராக ஃபைவ் கேட்டகரிஸ் இருக்கு. அந்த ஃபைவ் கேட்டகரிஸ் என்னன்னா ரோல் கேஜ், பவர் ட்ரெயின், சஸ்பென்ஷன், ஸ்டீரிங் அண்ட் பிரேக்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு இதையும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த ஆரஞ்ச் கலர் இருக்கிறது ஃபுல்லாக சார்ஜிங் ரோல் கேஜும் பாருங்க. ஸோ ரோல் கேஜ் எதுக்குன்னா ஒரு கிராஷ் நடக்கிறப்ப காம்போனன்ஸையும் டிரைவரையும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக அந்த ரோல் கேஜ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பவர் ட்ரெயின். பவர் ட்ரெயினாக ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு, ஒன்று வந்து இன்ஜின், அடுத்தது டிரான்ஸ்மிஷன். ஸோ இப்போ கார் மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 600 நியூட்டன் மீட்டர் டார்க் தேவைப்படுது, பட் ஆனால் இன்ஜின்லேருந்து 90 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தேவைப்படுது. ஸோ அது கன்வர்ஷன் தான் இந்த கியர் பாக்ஸ் வந்து 90 நியூட்டன் மீட்டர்லேருந்து 600 நியூட்டன் மீட்டர் கன்வெர்ட் பண்ணுற அந்த மெக்கானிசம் வந்து இந்த கியர் பாக்ஸ். இதுக்கு பேர் வந்து டேம்பர். அனிவன் சர்ஃபிங்ஸில் போகிறப்ப நிறைய ஜர்க்ஸ் வரும், அந்த ஜர்க்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த டேம்பர் வச்சுருக்கோம். டயரையும் சார்ஜிங்கும் மெயினாக கனெக்ட் பண்ணுறது அப்ரேட்டுங்கிற ஒரு காம்பனி தான். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த அப்ரேட், இந்த அப்ரேட் வந்து ஸ்டாட்டிக் காம்பனெண்ட்டு, அது மூவ் ஆகாது. உள்ளுக்கு ஹப்னு ஒரு காம்பனெண்ட் இருக்குது, அது வந்து அப்ரேட்டோட அட்டாச் இருக்கும், அதை மூவ் ஆகும். அது வீலோட அட்டாச் இருக்கிறதுனால வீலோ உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரை ஷாஃப்ட், ட்ரை ஷாஃப்ட் வந்து ஹப்போட அட்டாச் ஆகிருக்கும். இந்த கார்னஸ் அண்ட் டயர்ஸ் யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயரில் வந்து நீங்கள் எடுத்து பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு சாண்டில் போகிறப்ப டக்குன்னு உங்களுக்கு க்ரிப் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த இது மட்டும் பேட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு.
ஸ்டேரிங் வந்து நீங்கள் டேர்ன் மீலே வந்து டேர்ன் பண்ணுறது யூஸ் ஆகும். ஸோ இது பேர் வந்து ஸ்டேரிங் காலம், இதுக்கு பேர் வந்து ஸ்டேரிங் ராக். ஸ்டேரிங் ராக்கில் வந்து உங்களுக்கு ராக் அண்ட் பின்னியில் ரெண்டு கியர் இருக்கும், அதான் உங்களுக்கு ரொட்டேட்டரி மோஷனாக டிரான்ஸ்லேட்டர் மோஷனும் கன்வெர்ட் பண்ணும். இந்த காம்படிஷன் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பேர் பஹா. பஹா வந்து ஃபர்ஸ்ட் 1976 சவுத் கேரோலினா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் பஹா வந்து மஹிந்திரா அண்ட் எஸ்ஐ இந்தியா ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது எங்களோட 6th இயர் காம்படிஷன், இதுதான் எங்களோட 6th வெஹிக்கிள். 2012 நாங்கள் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோம். 2011 லைட்டஸ்ட் கார் அவார்ட் பண்ணியிருக்கோம். 2014 15 ஆக்சலரேஷன் நாங்கள் என்ன நேரத்துல பாத்திருப்பீங்க. நம்மளுடைய வெஹிக்கிள் எவ்வளவு சூப்பரான ஒரு வெஹிக்கிள், ஆல் டெரன் வெஹிக்கிள் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த ஆல் டெரன் வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரோட்ஸ்லயும் எந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லயும் சரி, நம்மளோட பீச் சைட்லயும் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு யூஸ் பண்ற மாதிரி இதையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆல் அண்ட் ஆல் பர்பஸ்ல சூப்பரா கண்டுபிடிச்ச நம்மளுடைய மாணவர்களை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப அற்புதமான விஷயம், அதுவும் சீட் பிளாவிங். பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதையும் சிம்பிள் ஆக்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கின் சிகரம் தொடர்.